ஏதாவது செய்து கொண்டே இரு, ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இரு. இவரிடம் இவரிடம் கற்றுக்கொள்ளுங்களேன் பாடங்களை. அதனால்தான் சொன்னேன், இயற்கையை ரசியுங்கள், இயற்கையை நேசியுங்கள். இவனுக்கு நேரம் இல்லை, அதனால் எதையோ பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறான். நமக்கு நிறையாக நேரம் இருக்கிறது, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று. ஆனால் ஓடி ஓடி எங்கே ஓடுவாய்? வருடத்தில் நின்று பார்ப்பாயா அல்லவா? அதுதான் சொன்னால் சொன்னேன், சமயம் கிடைக்கும் பொழுது நீ வருடத்தில் நின்று பார். இவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்கிறார்? யாரையாவது உதவி என்று கேட்டு முயற்சி செய்து கையை நீட்டிக்கொண்டிருக்கிறார். பிறகு கிடைத்தவுடன் ஒருத்தரை பற்றி கொண்டு முன்னேறுவதில் முயற்சியாயிருக்கிறார். இவங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்ததுக்காக அவரா செய்யலையா? அதான் முயற்சி, மனிதனுடைய முடா முயற்சி. தேடு, கையை நீட்டு, ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதன் கிளையை பற்றி கொண்டு உயரை எழு. எழு நண்பா எழு, விடாதே, முயற்சி செய், முயற்சி செய். முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் சொன்னால் தப்பாகிவிடும், என்ன செய்வது? நீ அதை செய்யவில்லை, நீ இதை செய்யவில்லை என்றா சொல்லுவது? எப்படி படர்ந்து போகிறான் பார்த்தீர்களா? உடம்புக்கு நல்லவன், எலும்பை முறுக்கேற்றுபவன். இதயத்தை பலப்படுத்துவோம். மற்றும் மர டயக்னோசிஸ்ட் பெண்களுக்கு பல மருத்துவ குணங்களையும் முடி சம்பந்தம் பண்ண வேண்ட நோய்களும் கர்ப்பம் தெரித்தல் பல பிரச்சனைகள் அவர்களுக்கெல்லாம் சிறந்த மருந்து நமது செம்பருத்தி பூ. மொட்டு சூப்பர். குழந்தை பாக்கியம் தர சிறந்த மருந்து. எங்கு எந்த இடத்தில் சென்றாலும் பட்டி கொண்டு மேலே எழுவதுதான் எனது வாழ்க்கையின் லட்சியம். நான் உயிரே செல்பவன், சோம்பேறி அல்ல. அதான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், தூங்காதே தம்பி, தூங்காதே என்று.